சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். நானும் உங்களை போலத்தான் வாகனத்தில் வந்தேன். அரை மணி நேரம் எல்லாம் ஆகவில்லை, ஒரு 5 நிமிடம் இருந்தது. கூறுவதற்கு எந்த குற்றச்சாட்டும் அரசின் மீது இல்லை என்றால் இதுபோன்றுதான் கற்பனையான குற்றச்சாட்டுகள் வந்தும் போகும். அதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. கோயம்பேடு ரெண்டு பேரும் ஒன்னா கேட்ட கலவை ஆயிடுமே. தற்போது பொறுத்தளவில் நானும் உங்களை போலத்தான் வாகனத்தில் வந்தேன். அரை மணி நேரம் எல்லாம் ஆகவில்லை, ஒரு 5 நிமிடம் இருந்தது. 550 லாரிகள் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் வருகின்றது. அதோடு மட்டுமல்ல, இந்த சந்தைக்கு வருகின்ற பகுதியை ஒட்டித்தான் மலர் அங்காடி, காய்கனி அங்காடி, பழ அங்காடி போன்ற 4 அங்காடிகள் செயல்படுகின்றன. அங்கும் பல ஆயிரம் மக்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது சிறப்பு காலம் என்பதால், விழா காலம் என்பதால் அதிக அளவு வாகனங்கள் வரும் என்பதை கணக்கிட்டுத்தான் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் காவலர்களை நியமித்து ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தேவை என்றால் நிருபருடைய இந்த தகவலுக்கு கூடுதலாக காவலர் நியமிப்பதற்கு சென்னை பெருநகர காவல் ஆணையரோடு தொடர்பு கொண்டு பேசுகின்றோம். கோயம்பேடு மொத்த காய்கறி அங்காடி வந்து இடமாற்றப்பட்டு தனியாருக்கு வழங்கப்படும் சொல்லி எதிர்கட்சி விமர்சனம் பண்ணாங்க. அவங்களுக்கு உங்களை பதில் என்ன? லூலு மாலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு திரு சீமானே குற்றச்சாட்டு கூறுவதற்கு எந்த குற்றச்சாட்டும் அரசின் மீது இல்லை என்றால் இதுபோன்றுதான் கற்பனையான குற்றச்சாட்டுகள் வந்தும் போகும். அதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. எதுவாக இருந்தாலும் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் வெளிப்படைத்தன்மை, அப்படி ஏதாவது ஒரு திட்டம் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு தெரியாமல் வேறு யாருக்கும் தெரியாது. ஊடக நண்பர்களுக்குத்தான் முதலில் இந்த அரசு அறிவிக்கும். ஆகவே எந்த விதமான அப்படிப்பட்ட திட்டமும் அரசிடம் இதுவரையில் இல்லை. கோயம்பேடு ரெண்டு பேரும் ஒன்னா கேட்ட கலவை ஆயிடுமே. சொல்லுமா, இதுவரையில் எந்த விதமான திட்டமிடலும் இல்லை. நான் நேற்றைக்கு கூட ஊடக நண்பர்கள் கேட்டபோது நான் சொன்னதுதான் இப்பொழுதும் திரும்ப சொல்லுகிறேன். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் அந்த இருக்கின்ற இடத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். அந்த பேருந்து நிலையத்தில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பு நிச்சயமாக மக்களிடம் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று முதல்வர் கூறியிருக்கின்றார். ஆகவே மக்கள் கருத்துக்கேற்பத்தான் அந்த பேருந்து நிலையத்தை மாற்று பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான முடிவினை அரசும் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவு பெற்ற பிறகு பெறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே வரி பதில் என்றால், மக்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் கோயம்பேடு பேருந்து நிலையத்தையும் அதை ஒட்டி இருக்கின்ற சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்திற்கு சொந்தமான 16 ஏக்கர் இடத்தையும் எதற்கு பயன்படுத்தலாம் என்ற முடிவு எடுக்கப்படும். இல்லை, அதுதான் நான் சொன்னேன். படிப்படியாக தான் தேவைகளை அறிந்து படிப்படியாக நிறைவேற்றி வருகிறோம். திறந்த அன்றே 2 ஆவின் பாலகங்கள் திறக்கப்பட்டன. பால் தேவை, காஃபி டீ போன்றவை தேவை என்பதற்காக திறக்கப்பட்டன. அதோடு மனித உயிர்கள் விலைமதிப்பற்றவை என்பதால் உடனடியாக ஒரு மருத்துவமனையும் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தோம். தேவைப்படுகின்ற உணவகங்களை திறப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது 2 உணவகங்கள் செயல்பாட்டில் இருக்கின்றன. இன்னும் தேவை என்றால் அதிகப்படுத்துவதற்கும் திட்டமிட்டிருக்கின்றோம். இன்றும் நாளையும் அதிகப்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றே பதில் சொல்லிட்டமா நான் அதுக்கு? மக்களுடைய கருத்துக்கேற்பத்தான் எந்த முடிவும் அந்த இடத்தில் அமைவதற்கு முடிவெடுக்கப்படும். ஆகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவார்கள்.
மக்களுடைய தேவைகள் எதுவோ அதைத்தான் பூர்த்தி செய்கின்ற அரசு இந்த அரசு. ஆகவே மக்களுடைய கருத்து கேட்பதற்கு பிறகுதான் இறுதி முடிவு எடுக்கப்படும். புதிய தலைமைச் செயலகம் கட்டுவதற்காக ஏதாவது சிஎம் நிலம் கேட்டிருக்காங்களா? புதுசு புதுசா கற்பனை பண்றீங்கப்பா, இந்த கற்பனை உங்களை தவிர வேறு யாருக்கும் வராது. நான் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த அரசை பொறுத்தளவில் வெளிப்படைத்தன்மையோடு தான் இருக்கும், எதுவுமே மறைமுகமாக நடைபெறுகின்ற அரசு அல்ல. ஆகவே அப்படி ஏதாவது தேவை என்றால் வெளிப்படையாகத்தான் இருக்குமே தவிர ரகசியமாக அரசியல் எதையும் செய்ய முடியாது. அப்படி எந்த விதமான இதுவரையில் அப்படி ஒரு எந்த விதமான கடிதமும் வரப்பெறவில்லை. நல்லா பராமரிச்சுக்கலாம், ஒன்றுமே இல்லையா? ஏதாவது யோசனை பண்ணி கேளுங்க ஏதாச்சும் ஒன்று. அதெல்லாம் நல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ளே இருக்கின்ற அனைத்து கட்டுமானங்களும் சிறந்த முறையில் இருக்கின்றன. கோயம்பேட்டில் தேவை என்றால் அதை உயர்த்தி கட்டுவதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.